நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் நேற்றுக்கு கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் நிறையாவே நடந்துருந்துச்சு நேற்றுக்கு. நாம் எல்லாம் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் பாலா அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஆனால் நான் நம்பினேன் தீர்க்கமாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் சிம்பு சாரை பார்த்து, எனக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்களை தான் நினச்சி, இந்த மனுஷனுக்கு வராத கஷ்டமும் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். இதோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்க மாதிரியே தான் தோணுது. அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உதவி பண்ணுங்க, அண்ட் எனக்கு ஆதரவளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கோப்பையை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதுசாக அவர் வந்து கூட இருந்த ரன்னரப்பான நிரூப் கையிலையும் கொடுத்து அந்த கோப்பைக்கு முத்தம்லாம் இட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பரிசு கொடுத்தாங்க. பரிசு தொகை சொல்லையா அவருக்கு 35 லட்சம் வந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பணத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரைக்கா கூட உள்ள ரொம்பவே க்ளோஸாக இருந்தார் இல்லையா, அவங்க ரெண்டு பேர் பாண்டிங் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட அக்கா தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க. பாலா அவர்கள் தாமரையை கட்ட சொல்லியிருப்பாரு, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்துருங்க, என் கூட அக்காவாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சிருப்போம். வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக தான் பழகணும் அப்படிங்கிற நிரூபிக்கிற வகையாக பாலாஜி தாமரை அக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டே கொடுத்துருக்காராமா. இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. அண்ட் இதை பார்க்கும்போது நமக்கு உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே அன்னுநயமாக பழகியிருந்தாலும் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேறு வேறு மாதிரி செப்பரேட் ஆகி போயிடுவாங்க. பட் பாலா அவர்கள் உள்ள பழங்கின அன்பு நிஜம்தான் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பாலாஜி அவர்கள் அந்த வந்த பணத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் இல்லம் இருக்கும் இல்லையா, அந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு நாள் நைட்டு சாப்பாடு செலவை அவர் ஏற்றிருக்காராமா. அண்ட் இந்த மாதிரியான ஒரு நல்ல செயல்களை தான் பார்த்தீங்கன்னா பாலாஜி இந்த கப்பு கிடச்சிருக்கோ என்னவோ. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா பாலாஜி இந்த அல்டிமேட்டில் செம்மையாக மாறி வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கோபங்கிறது எல்லாத்துக்குமே வரும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது தான், அங்கங்கே அதை வெளிப்படுத்தினாலும் அவர் உண்மையிலுமே மாறி இருந்தார் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பு வந்ததுக்கப்புறம் பாலாஜி அவர்கள் நிரூப பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், மச்சான் இந்த கப்பை நான் 10 நாள் வச்சுக்கிறேன், நீ 10 நாள் வச்சுக்கோ, இதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கப்பை அவர் கையால் கொடுத்து அந்த கோப்பைக்கு முத்தமிட்டிருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது எப்பா பாலாஜிக்கு இவ்வளோ நல்ல மனசா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு பேசின விதம் வெளிப்படுத்தின வார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மெச்சூர் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு. பாலாஜி அவர்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிம்பு சார் சொல்லுவார், கப்பு அடித்தாச்சு, பணமும் வின் பண்ணியாச்சு, அடுத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது பாலாஜி அவர்கள், வேறு என்ன, கல்யாணம் தான் அடுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை விட்டுருந்தார். நம்ம எல்லாருமே அதை தான் சொல்லியிருந்தோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வந்ததே கல்யாணத்துக்காக தான், அவர் நினச்ச மாதிரி அந்த அமௌண்ட்டையும் அடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பாலாஜியை கல்யாண பந்தலில் தான் பார்ப்போம் போல். மகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அண்ட் பாலாஜி ஜெயிச்சதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் ஏன் கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.